ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் வேணுகானம் ஸ்ரீ சரபசாஸ்திரிகள். கும்பகோணத்தில் சோலையப்பன் தெருவில் பிறந்தார். விஸ்வநாத சாஸ்திரிகள் அம்மா பேர் தர்மாம்பாள். 1872 ஆண்டு பிறந்தார். பிறந்து 2 வயசில் குழந்தைக்கு பார்வை படுத்து, நீ என்ன பண்ண போகிற, எதுவாக ஆக போகிறேன்னு கேட்குறார். ஏன்னா இவருடைய அண்ணன் காலேஜில், கும்பகோண காலேஜில் நல்ல உத்தியோகம், இந்த பையனுக்கும் கிடைக்கணும் இல்லையா, அதை அப்பா கேட்குறார். புல்லாங்குழல் கொடுங்கோ, நான் அதை வச்சு வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். புல்லாங்குழல் தயார் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு வாத்தியம் கற்றுக்கணும்னு வச்சுக்கங்களேன், ஒரு வயலினோ ஒரு புல்லாங்குழலோ ஒரு வீணையோ எதானும் நம்ம வாசிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல கிளாஸ் போகணும். அதற்கென்றே நிபுணத்துவம் பெற்றவர்கள், அதில் பாண்டித்யம் பெற்றவர்கள் அவர்கள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். போன உடனே நம்ம வந்து பெருசால வாசிக்க முடியாது. அதில் இருக்கிற அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். புல்லாங்குழல் எத்தனை ஓட்டம் இருக்குது, எந்தெந்த ஓட்டைக்கு என்னென்ன ஸ்வரங்கள் வரும், இதெல்லாம் பெரிய பாடங்கள். அதெல்லாம் இந்த புல்லாங்குழல் கொடுக்குறார், பையன்கிட்ட கொடுக்குறார், சரபசாஸ்திரிகள்கிட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டார். அப்பா ஏதோ பக்கத்தில் ஏதோ வச்சுன்னு விளையாடுவோம் போல இருக்குன்னு அப்பா போயிட்டார். யார், விஸ்வநாத சாஸ்திரிகள் போயிட்டார். பக்கத்து அறையில் ஏதோ வேலை பண்ணிட்டுருக்கார் விஸ்வநாத சாஸ்திரிகள். அப்போ இந்த புல்லாங்குழல் ஓசை கேட்குறது ரொம்ப ரம்மியமாக இருக்குது. புல்லாங்குழல் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான வாத்தியம். அதை என்ன சொல்கிறது, அதை ரசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். அது ரொம்ப மென்மையான வாத்தியம். அந்த புல்லாங்குழல் சத்தம் கேட்ட உடனே, இங்கடா ஒரு புல்லாங்குழல் சத்தம் கேட்குறது, ஒரு வேணு கானமாக தெரிகிறதே அப்படின்னு அங்கங்கே பார்க்குறார். கடைசியில் பையன்கிட்ட வரார். இவர் வாசிச்சுருக்கார். யார், 2 வயசில் அந்த ராமச்சந்திரன் வாசித்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்த உடனே அவரால் நம்ப முடியல. இப்படிப்பட்ட வேணுகானம் உங்கள்கிட்டருந்து வந்ததா, நீ தான் வாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறார். இந்த குழந்தைக்கு பார்வையாக இருக்கு. அது புள்ளாங்கள் தொலையில் கையை வச்சுட்டு அது பாட்டுக்கு வாசிச்சுட்டுருக்கு. அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த விஷயமானது பரவுகிறது. பார்வையே இல்லாத ஒரு குழந்தை எப்படி இந்த வாத்தியத்தை வாசிக்கிறது, எங்கிருந்து கற்றுக்கொண்டது என்றெல்லாம் அவர்களுக்குள் பல கேள்விகள். விஸ்வநாத சாஸ்திரிகள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவருக்கு என்ன, பையனுக்கு ஒரு கலை தெரிஞ்சு போச்சு, இதை டெவலப் பண்ணணும், இதை நல்ல வித்வான்களை வச்சு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நல்ல வித்வான்களை வச்சு பயிற்சி கொடுக்கணும். இந்த புல்லாங்குழல் வாசிப்பில் இவன் நல்ல வரட்டோங்கிறதுக்காக விஸ்வநாத சாஸ்திரிகள் ஏற்பாடு பண்ணுறார். ஆனால் கொஞ்ச நாள்லையே விஸ்வநாத சாஸ்திரிகள் இறந்து விடுகிறார். அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலம் இல்லை, இந்த காலமாகட்டும் எந்த காலமாகட்டும், தாயோ தந்தையோ இறந்து விட்டாங்கன்னா இந்த குடும்பம் தத்தளிக்கும். இந்த ரெண்டு பேரோட பொறுப்பும், இந்த ரெண்டு பேரோட பொறுப்புகளும் நமது இதில் ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு அப்பா இல்லாத குழந்தை, அம்மா இல்லாத குழந்தை, அந்த துர்பாகியம் யாருக்குமே வரக்கூடாது. அவர்களது அரவணைப்பில் தான் அந்த குழந்தைகள் வளர வேண்டும். அப்போ தான் பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இவர் இறந்துட்டார் விஸ்வநாத சாஸ்திரிகள். அந்த ஊரில் அதற்கு மேல் இருப்பதற்கு தர்மாம்பாளுக்கு மனசு இல்லை. எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இந்த ஊர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட 2 மகன்களையும் அழைத்து கொண்டு துருவையாருக்கு வராங்க. கும்பகோணத்துலேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் துருவையாறு. தியாகராஜ சுவாமிகள் காலம் அது. தியாகராஜ சுவாமிகளு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இந்த தர்மாம்பாளுடைய சகோதரர் ஒருத்தர் அந்த வீட்டில் இருந்தார். அந்த வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே தான் வசிக்கிறாங்க. சத்குரு தியாகராஜரோட பல சீடர்கள், அவர்கள்கிட்ட கத்துண்டவங்கள்லாம் இந்த பையனுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா தர்மாம்பாள். எத்தனையோ மிகப்பெரிய வித்வான்கள் இவருக்கு சொல்லித்தரணும், இந்த புல்லாங்குழல் வாசிப்பில் இருக்கிற பல விஷயங்களை சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. பலரும் பல காலம்
இந்த ராமச்சந்திரனுக்கு, அதாவது சரபசாஸ்திரிகளுக்கு இந்த புல்லாங்குழல் வாசிப்பை பற்றி சொல்லித் தருகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் புல்லாங்குழல் வாசிப்பு அப்படின்னா சரபசாஸ்திரிகள் அப்படிங்கிற பேர் வந்துடுத்து. அவர் தான் புல்லாங்குழல்னா அவர் தான். அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணருடைய மறு அவதாரம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய வித்வான் அப்படின்னா அவற்ற பலரும் வருவாங்க அதே துறையில் இருக்கிறவங்க. அதுபோல் புல்லாங்குழல் வாசிப்பில் இருக்கிற பலரும் சரபசாஸ்திரிகளை தேடி வந்தார்கள், எங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கணும், எங்களோட வாசிப்பும் பலரையும் சென்றடையணும், நீங்கள் தான் அதற்கு உதவணும், உங்களையே நாங்கள் சரண் புகுகிறோம்னு சரபசாஸ்திரிகளிடம் வந்தார்கள். இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.